Hello friends, welcome to our channel Aari. Today இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டியூட்டோரியல் பார்க்க போறோம். என்ன அப்படினா zigzag stitch எப்படி போடுறது அப்படினு பார்க்க போறோம். Zigzag stitch அப்படினு வரும்போது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஸ்டிட்சை வந்து சரியான முறையில் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அத வந்து இப்போ நான் கொஞ்சம் தெளிவா வந்து உங்களுக்கு நான் एक्सप्लेन வந்து பண்ண போறேன். வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டிட்ச். இத வச்சு நம்ம கட் வர்க் அட்வான்ஸ் லெவல்ல வந்து கட் வர்க் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த zigzag stitch வந்து பயன்படுத்துவோம். நம்ம டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா குறைஞ்ச பட்ஜெட்ல 6 மாத பயிற்சி 1000 ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படினா மேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க. 80 க்கு அதிகமான ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் மார்க்கிங் ட்ரேசிங் எல்லாமே இன்குளூட் ஆயிரும். இப்போ நம்ம zigzag பத்தி பார்த்தறலாம். zigzag stitch அப்படினா என்ன அப்படினா நார்மல் chain stitch தான். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சீங்க இல்ல chain stitch அதுவே தான். நீடில் இன்செர்ட் பண்ற பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு வந்து பேப்பர்ல ரஃபா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு அப்புறமா நம்ம மெட்டீரியல்ல எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படினு பார்த்தறலாம். நார்மலாக zigzag stitch அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு டிசைனில் வந்து டைரெக்டாக zigzag வந்து போட மாட்டோம். ஒரு செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச் மேலே தான் நம்ம நல்லா நெருக்கமாக zigzag போடுவோம். இப்போ இந்த நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல இது வந்து செயின் ஸ்டிச் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது மேலே நம்ம zigzag போடணும். zigzag வந்து எந்த மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்சரை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த லைன்ஸ் மேலே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் டாட்ஸ் வந்து வைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ரைட் சைடு வச்ச மாதிரி லெஃப்ட் சைடும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி. நல்லா நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போட்டுடலாம். zigzag அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப முக்கியமானது நல்ல நெருக்கமாக போடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்ல கிராஸாக zigzag, இதுதான் நம்ம zigzag மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவோம். பாருங்கள் நான் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு டாட் விட்டு ஒரு டாட் வந்து ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் மேலே வந்து zigzag போட போகிறீங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதுவே தான் நம்ம வந்து செயின் மேலே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கிளாத் மெட்டீரியலில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி திலகம் ஷேப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஷார்ப் எட்ஜிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் கீழேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கே தான் மனசில் நினச்சிக்கோங்க. கீழேருந்து நம்ம வந்து zigzag போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல zigzag வந்து இந்த டைப்பில் இருக்கணும்ன்ட்டு, அது மாதிரியே நம்ம வந்து zigzag போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நல்லா நெருக்கமாக போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல நெருக்கமாக zigzag போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மெட்டீரியலில் எப்படி zigzag போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து zigzag போடுவோம் அப்படின்னு. இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட போகிறேன். zigzag வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறேன். ஓகேவா? நார்மல் நீடில்னாலும் எடுத்துக்கோங்க, ஐயன் நீடில், அப்படி இல்லைனா டுலிப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேக் செயின் எப்போவும் போடுற மாதிரி பேக் செயின் போட்டு நான் ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். பாருங்கள் ஒவ்வொரு செயினும் அப்படி பார்க்கும்போதே முத்து முத்தாக நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைனே நம்ம பிடிச்சி பண்ணுவோம். நம்ம ஏனோ தானோன்னு பண்ணோன்னா அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, நமக்கும் ஒரு திருப்தி இருக்காது. அதனால் எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் அதில் வந்து நல்லா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீட்டாக பண்ணுங்கள். பாருங்கள் நான் ஒவ்வொரு செயினும் எந்த மாதிரி கரெக்டான சைஸில் போடுறேன் அப்படின்ட்டு, இந்த மாதிரி சைஸில் வந்து செயின் எப்போவும் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. எல்லா செயினும் ஈவனாக இருக்கணும், இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத் வந்து நல்ல டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிளாத் லூஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கம்ஃபர்டபுள் இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் சுத்தமாக வராது. அதனால தான் இப்போ வந்து நான் ஹென்னாட் போட்டு முடிச்சிக்கிறேன். அவ்வளோதான். ஹென்னாட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பிகினிங் லெவலில்
நமக்கு வந்து என்னட் வந்து சரியாக இல்லாது நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம சில்க் த்ரெட்டால் ஜிக்ஸாக் வந்து போட போகிறோம். நான் இப்போவும் சொன்ன மாதிரி நல்லா கிராஸ் கிராஸாக நம்ம வந்து ஜிக்ஸாக் போட போகிறோம். பேக் செயின் போட்டோம்ல, அந்த பேக் செயினோட பக்கத்தில் இருந்து ஜிக்ஸாக்கு வந்து நான் கீழேருந்து த்ரெட்டை மாட்டிட்டு இப்போ வந்து கிராஸாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட போகிறேன், ஜிக்ஸாக் போட போகிறேன். பாருங்கள், இப்போ த்ரெட்டை வந்து வெளியெடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த கிராஸ் லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம நல்லா கிராஸ் கொடுத்து கொடுத்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது நமக்கு பேஸில் இருக்க செயின் வந்து சுத்தமாக தெரியக்கூடாது, கீழே என்ன கலர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவு நெருக்கமாக இருக்கும், இருக்கணும் கண்டிப்பாக. சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க சில்க் த்ரெட் வந்து எனக்கு ரொம்ப கட் ஆகுது, பிசிறாகுது அப்படின்னு. எவ்வளோ தூரம் சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு வந்து சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண நல்லா வரும். ப்ராக்டிஸும் கண்டிப்பாக நிறைய தேவை. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த சில்க் த்ரெட்டோட அமைப்பு வந்து புரிஞ்சிடும், நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட கை வந்து ரொம்ப வேர்த்து இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலும் சில்க் த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகும். நான் ரெண்டு வீடியோ டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட் பற்றினது, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் வந்து எழுதுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், சேம் கான்செப்ட் தான், நல்லா கிராஸ் கிராஸாக நல்லா நெருக்கமாக போடுறேன். நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தளவு நெருக்கம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கட் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து கட் ஒர்க் வந்து பண்ண முடியும். நம்ம அந்த ஊதுவத்தி வச்சு நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணுவோம், ஏறிப்போம்ல அந்த கிளாத்தை வந்து பொசுக்குவோம். அப்போ வந்து கட் ஒர்க் வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து நல்ல நீட்டாக நெருக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து பொசுங்காது. அதுக்காக தான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன், நெருக்கமாக போடுங்க நெருக்கமாக போடுங்கன்னு. இது மாதிரி பேஸில் வந்து சில்க் த்ரெட் கொடுத்து அது மேலேயும் நம்ம ஜரியால் ஜிக்ஸாக் போடலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டால் ஜிக்ஸாக் போடுறோம்ல, இதே போலவே நீங்கள் பேஸில் ஜரி கொடுத்து அதுக்கு மேலே ஜரியாலேயே ஜிக்ஸாக் போடலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நார்மல் என்னாட் போட்டு கவர் பண்ணிடலாம். கரெக்டாக நமக்கு செயின் ஸ்டிச் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நல்லா கிராஸ் கொடுத்து நீங்கள் வந்து என்னாட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டிசைனில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பேக் நெக்கில் வந்து லைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச் போடுற இடத்துலலாம் நம்ம இந்த ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ வந்து நான் என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜிக்ஸாக் வந்து நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத தனியாக வந்து சரியால் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலே உள்ள கிராஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன், ஓகேவா? நீங்கள் வந்து இது மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே போடணும். கொஞ்சம் பெருசு பெருசாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் நீடில் எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன் அது எல்லாமே கவனிங்க. பாருங்கள், த்ரெட் வந்து வெளியெடுத்துட்டு கிராஸாக போடுறேன். முதல்ல லெஃப்ட் சைடு ஒரு கிராஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து ஒரு கிராஸ் கொடுக்குறேன். அதாவது வி ஷேப்பை தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து கிராஸ் கொடுத்து கொடுத்து போடுறேன். நம்ம இது பக்கத்திலேயே லாக் ஸ்டிச் போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரே ஸ்டிச்சை தான் நான் த்ரெட்டை வந்து மூவ் பண்ணி வந்து நான் லாக் ஸ்டிச் போடாமல் ஜிக்ஸாக் வந்து போடுறேன். நீங்கள் வந்து நீடியில் வந்து ரெண்டு மூணு தடவை ரொட்டேட் பண்ணக்கூடாது. நீடியில் வந்து ஒரு டேன் மட்டும்தான் பண்ணணுமே தவிர நீடியில் வந்து ரெண்டு மூணு தடவை சுற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை சுற்றுனீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து முறுக்கும், ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு முறுக்காகி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விழும், ஓகேவா? முறுக்காகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் எந்த மாதிரி நீடியில் டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ நீடியில் த்ரெட்டை வெளியெடுத்துட்டு அப்படியே ஒரு டேன், அவ்வளோதான். நான் வந்து நீடியில் போட்டு சுற்றலை, ஒரு சின்ன டேன் மட்டும் கொடுத்து கொடுத்து நீங்கள் வந்து போடணும், ஓகேவா? த்ரெட்டை வந்து நீடியில் விட்டு வெளியெடுக்காமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அப்படியே தொடர்ந்து ஸ்டிச்சஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து நீடியிலேருந்து வெளியே எடுத்து எடுத்து பிடிச்சி பிடிச்சி போடுற மாதிரி பண்ணாதீங்க. முதல்லையே நம்ம இந்த கரெக்ஷன்லாம் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அகெயின் அடுத்த ஸ்டிச்சஸ்லாம் போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு கிராஸும் கொடுத்து கொடுத்து போடுறேன். நல்ல ஸ்டிஃபாக க்ளா த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சு போடணும், ஓகேவா? அதே இது ரொம்ப இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா கிளாத் வந்து சுருக்கம் விழும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணணும். அதே இடத்துல கரெக்டான ஸ்டிஃப்னஸ் வந்து நீங்கள் த்ரெட்டுக்கு வந்து கொடுக்கணும். அவ்வளோதான், இதுதான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் மேலே அப்படியே போட்டிருக்கோம். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நான் சில ஷேப் சொல்கிறேன், அந்த ஷேப்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு ஹோம்ஒர்க்காக பண்ணணும், ஓகேவா? பாருங்கள், இப்போ ஒரு சின்ன கொடி, அதாவது கொஞ்சம் ஸ்கேலப்பில் கொடி டிசைன் போட்டு பக்கத்துலேயே லீஃப் போட்டிருக்கேன். இந்த கொடி டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். செயின் போட்டு ஜிக்ஸாக் போடணும், சில்க் த்ரெட்டால் ஜிக்ஸாக் போடணும், ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுங்கள். ஷார்ப்னஸ் வர இடத்துல நல்ல ஷார்ப்னஸ் கொடுத்து போடணும். அதுக்கப்புறமா லீஃப் ஷேப் ட்ரை பண்ணுங்கள். லீஃப் அப்படி இல்லைன்னா திலகம் ஷேப், மேங்கோ ஷேப், இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத எப்போவும் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் தோணுதோ அது எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? முதல்ல செயின் ஸ்டிச் சரியால் போட்டுட்டு சில்க் த்ரெட்டால் ஜிக்ஸாக் போடணும், ஓகேவா? கரெக்டாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த கண்டினியூஸ் ஸ்கொயர் வந்து ட்ரை பண்ணுங்கள். போடும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைனில் வர்ற ஷேப்ஸ் வந்து நீட்டாக வருது, ஷார்ப்னஸ் வர்ற இடத்துல வரலை அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழேருந்து ஒரு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் வர்ற இடத்துல பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அடுத்த டைரக்ஷன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஷார்ப் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கடைசி எட்ஜஸ் வரை போயிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த டைரக்ஷன் வந்து போங்க. இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து மூவ் ஆகாது, அந்த ஷார்ப்னஸ் வந்து மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஷார்ப்னஸ் வர்ற இடத்துல குட்டி லாக் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும், டைட் ஆயிரும், உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாது, ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். நெக்ஸ்ட் நம்ம நிறைய டியூட்டோரியல் பார்க்கலாம். நம்மளோட ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டிசைன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.